நம்ம எப்பயுமே எங்கே போனாலும் இந்த கையில் சாப்பிட்ற பழக்கம் போக மாட்டேங்குது இதுக்கு எதனா ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கள் தயவு செஞ்சு வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைவானில் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டெலாம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் நீங்கள் போன வீடியோவில் ஒரு சாப்பிட்ட ஒரு இன்ட்ரோ போட்டிருப்பேன் அந்த அளவுக்கு ஒரு வெரைட்டியான ஃபுட்டு வந்து இங்கே கிடைக்குன்னு சொல்லிவிட்டு சரி இதெல்லாம் நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு வீடியோ தான் இது வரும் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நம்ம தைவான்லேருந்து போடுற சுவாரஸ்யமான வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து மகிழலாம் ஊரில் இருக்கும்போது நமக்கு வந்து நம்மளுடைய வீட்டு சாப்பாடோ இல்லை நம்ம வெளியில் சாப்பிட்ற சாப்பாடோ பெருசாக தெரிஞ்சு கொள்ளாது அந்த சாப்பாடெல்லாம் ஒரு வெளிநாட்டில் வந்து கிடைக்கல என்னும்போது ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி நான் வந்த ஆரம்பத்தில் வந்து ஒரு நல்ல ஃபுட்டு கிடைக்கல அப்படின்றது மாதிரிலாம் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களே வந்து ஒரு வீடு பார்த்து அதில் நாங்கள் தமிழ் பசங்களெலாம் சேர்ந்து குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி வந்து அப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு இந்தியா சாப்ப இந்தியாவில் எப்படி சாப்பிட்றாங்களோ அப்படி சாப்பிட்ற அளவுக்கு இப்போ நிலமை வந்து மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் எங்கள் லேப்பில் வந்து கிராஜுவேஷன் நடந்ததுனால கிராஜுவேஷன் பார்ட்டி நாங்கள் கிராஜுவேஷன் பார்ட்டினாலே பொதுவாகவே வந்து நாங்கள் சைனீஸ் தான் சூஸ் பண்ணி அன்லிமிட்டடாக சாப்பிட்ற மாதிரி நீங்கள் எந்த பொருளை எடுத்து வந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சி சாப்பிட்ருக்க மாதிரி அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டு போங்க ஆனால் இந்த முறை மூணு பேர் கிராஜுவேட் ஆனதுனால கொஞ்சம் மணியை வந்து எக்ஸ்ட்ரா மூணு பேர் ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சுக்கொள்ளாது அப்படின்ட்டு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்து சூஸ் பண்ணாங்க அந்த இண்டியன் ரெஸ்டாரண்ட் பேர் பார்த்திங்கன்னா லக்கி தாபா அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் போல் போனோம் எக்ஸாக்டாக சொல்லணும் காஸ்கோ அப்படின்றது த செஞ்சுலாம் காஸ்கோ இருக்குதில்ல அந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லலாம் இதுதான் அந்த ரெஸ்டாரெண்ட்டோட லுக்கு இது வந்து ஒரு வட இந்தியர் வந்து வச்சு நடத்துகிறாரு எங்கள் ரெஸ்டாரண்ட் உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பொம்மைங்கள்லாம் வச்சுருந்தாங்க அதாவது இப்போ பொம்மைங்க பெயிண்ட்டிங்கை இதெல்லாம் இது வந்து எங்களை லேபை வெல்கம் பண்ணுறதுக்கு அந்த போர்டுலாம் வச்சு செமையாகவே வெல்கம் பண்ணாங்க அதுக்கப்புறம் இதான் அந்த கேஷ் செக்ஷன் அந்த இதெல்லாம் போல் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியில் ஒயின் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க ஜூஸு அந்த இதெல்லாம் இங்கே பக்கம் ஃபுல்லாக அங்கே கேஷியர் கிட்டே எல்லாம் வச்சுருந்தாங்க இது நீங்கள் பார்க்குறீங்களா பெயிண்ட்டு பெயிண்ட்டில் வந் பெயிண்டிங்கெலாம் வந்து பக்காவாக வந்து வச்சுருக்காங்க இது மேக்சிமம் எல்லாம் இந்தியாவிலேருந்து கொண்டாந்ததாக கொண்டு வந்ததாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த இடம் பார்த்திங்கன்னா செம நீட்டாக ஒரு க்ளீனாக ஒரு பர்ஃபெக்டாகவே இருந்துச்சு வெல்கம் வந்து வேறு லெவல் சொல்லணும் ஒரு நல்லா வெல்கம் பண்ணாங்க பார்ட்டி அப்படின்னாலும் இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு சாய்ஸ் அப்படின் தான் சொல்லுவேன் சரி அதுக்கப்புறம் போனவொன்னே எல்லாம் உக்காந்துட்டு பார்த்திங்கன்னா மெனு வந்துச்சு மெனு பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியான ஃபுட்டு நிறைய வச்சுருந்தாங்க எப்படி தான் சமைச்சு கொடுக்குறாங்களோ தெரியவில் அதுக்கப்புறம் இனிசியெலாம் வந்து அந்த ஒயின் பீரு அதுக்கப்புறம் அந்த ஓட்கா ரம்மு எது எதோ இருக்குது அந்த ட்ரிங்க்ஸ் இருக்குது இல்லையா ஃபஸ்ட்டு அது தான் வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னே தெரியல அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டிஸ் அந்த ஜூஸுங்க ஜூஸ் வெரைட்டி இப்படி நிறையவே இருந்தது மேங்கோ லசி லசி மசாலா லசி இது மாதிரி நிறைய வெரைட்டியில் இருந்தது ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸு இப்படி நிறைய வெரைட்டி இருந்தது அதுக்கப்புறம் ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய சைடிஸ்ட்டு அதுங்க வந்து சைடிஸ்ட்டு தான் ரொம்ப ஸ்பெஷல்னே சொல்லலாமா போல இருக்குது அவ்வளோ வகையான சைடிஸ்ட்டு எனக்குலாம் அந்த பேரே தெரிய மாட்டேங்குது எல்லாமே ஹிந்தி அந்த ஹிந்தியில் இருக்கிற நேமை வந்து அப்படியே அவங்க இங்கிலீஷில் எழுதி வச்சுருக்காங்க நமக்கு என்ன தெரியும் நமக்கு என்ன மட் மட்டன் கறின்னா ஒரு டைப்பில் மட்டன் கறி தெரியும் அதிகபட்சம் செட்டிநாடு குழம்பு அப்படின்லாம் செட்டிநாடு மட்டன் கறி நார்மலாக ஒரு மட்டன் கறி இது ரெண்டு தான் நம்ம தெரிஞ்சுது ஆனால் அங்கே மட்டன் கறியே பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெரைட்டி வச்சுங்கிறாங்க அது எப்படி தான் செய்கிறாங்கன்னு அப்படின்னு தெரியல எல்லா கறியுமே ஆனால் வித்தியாசப்படுது அதுக்கப்புறம் சிக்கன் கறி அப்புறம் பன்னீர் பன்னீர்லாம் நான் ஊர்லலாம் கேள்விப்பட்டது கூட இல்லை அதை சாப்பிட்டது கிடையாது ஆனால் இங்கே வந்து தான் இந்த பன்னீர் ப பட்டர் மசாலா இது மாதிரி நிறைய வகையான கறி இருந்துச்சு அப்புறம் அப்படியே யூடியூப் போட்டு வந்தீங்கன்னா சவுத் இந்தியன் இருந்துச்சு ஆனால் எதுவுமே சவுத் இந்தியன் ஃபுட்டு அவைலபிளாக இல்லை அப்படின்னாங்க அதனால் நாங்கள் இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே வந்து தான் அந்த ஆர்டர் பண்ணாங்க இது வெயிட்டிங்கில் இருக்கிறேங்க எல்லா ஷாப்பில் அப்புறம் ஆர்டர் பண்ண முதல் முதல்ல சமோசா தான் வந்தது இது வந்து வெஜிடபிள் சமோசா அந்த ஆனியன் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னாங்க அது அப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் சமோசா நாலு இது இந்த ஆனியன் வந்து உண்மையிலேயே ஒரு சமோசாவும் நல்லா இருந்துச்சு அதுக்கு சாஸ் ஒரு மூணு வகையில் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஆனியன் வந்து அது என்னன்னு தெரியல ஒரு ஸ்வீட்டு அந்த ஒரு நல்லா இருந்தது ஒரு இந்த தைவானில் கிடைக்கிற ஒயிட் ஆனால் என்ன பண்ணாங்க கலர் பவுடர்லாம் போட்டு வேறு என்ன ஆட் பண்ணாங்கன்னு தெரியல ஆனால் சாமான் டேஸ்ட்டாக இருந்தது நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பிளேட் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டுங்க அதுக்கப்புறம் ஃபிஷ் டிக்கா அப்புறம் சிக்கன் டிக்கா இதெல்லாம் வந்தது ஃபிஷ் டிக்கா வந்து சாமான் டேஸ்ட்டாகவே இருந்தது அந்த அதுதான் அந்த சைடிஷ்டு தான் ஒரு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த அந்த ரெஸ்டாரண்ட்டில் நிறைய வகையான சைடிஷ் இவங்க வச்சுங்கிறாங்க எல்லாமே கொஞ்சம் ஓரளவு ஃப்ரெஷ்ஷாக தான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தெரியுது அந்த ஃப்ரெஷ்னஸ் தெரிஞ்சது அந்த சைடிஷ்லாம் சாப்பிடும்போது அதுக்கப்புறம் சைட் டிஷ்லாம் முடித்த உடனே கறியெலாம் அவங்கெல்லாம் அதை வச்சுட்டாங்க முன்னாடி பார்த்தது வந்து வெஜ்ஜி அந்த தால் கறி அதுக்கப்புறம் மட்டன் கறி இது வந்து ஃபிஷ் கறி அதுக்கப்புறம் நான் எல்லாமே ப பட்டு பட்டுன்னு வந்துனே இருக்குது அதனால் என்னால் ரொம்ப பெருசாக வீடியோ எடுக்க முடியல இருந்தாலும் அளவுக்கு கவர் பண்ணலாமே அப்படின்ட்டு ஃபோட்டோவது எடுக்கலாம் அப்படின்ட்டு ஃபோட்டோ தான் எடுத்திருந்தேன் நான் மட்டன் கறி ரெண்டு பீஸ் வச்சு நான் ரெடியாக இருக்குது பார்க்கவே செம்மையாக இருக்குது இங்கே ஒரு ஹைலைட் என்னென்னா ஏதாவது டிஷ்யூ பேப்பர் வச்சாலேயுமே வந்து உடனே வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க நம்ம டேபிளில் வந்து வேஸ்ட்டே அவங்க வைக்கிறதில்ல ஏதாவது வேஸ்ட்டு அப்படி இருக்குதுன்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு பொருள் முடிஞ்சிடுச்சுன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கறி பாத்திரத்தில் கறிலாம் முடிஞ்சுன்னா உடனே வந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்க வாட்டர் சர்வீஸ் இப்படி எல்லாமே ஒரு சூப்பராகவே பண்ணாங்க நம்ம எப்பயுமே எங்கே போனாலும் இந்த கையில் சாப்பிட்ற பழக்கம் போக மாட்டேங்குது இதுக்கு எதனா ஒரு வழியுன்னா சொல்லுங்கள் தயவு செஞ்சு எல்லோரும் ரெஸ்டாரண்ட்டில் போய் டீசெண்டாக வந்து அந்த ஸ்பூனு அந்த போக்கு இதெல்லாம் வச்சு அந்த கத்தி மாதிரிலாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வச்சு நானை வெட்டி சாப்பிட்றாங்க ஆனால் நம்ம சவுத் இந்தியன் நாங்கள் ஒரு நான் மச்சா அப்புறம் இன்னொரு அண்ணா மூணு பேருந்தான் வந்து கையில் சாப்பிட்ருந்தங்க எங்கே போனாலும் இந்த கையில் சாப்பிட்ற இது போக மாட்டேங்குது ஏன் அப்படின்னா எனக்கு வந்து நான் வந்து பிச்சுக்கு ரைஸ்னால் கூட ஓகே ஆனால் நான் வந்து பிச்சு அப்படி குழம்புல நல்லா முக்கி ஒரு சாப்பிட்டா தான் அந்த சாப்பிட்ட ஃபீலே இருக்கும் வெறுந்தால் கத்தியில் வெட்டி அது சும்மா அப்படி குழம்பு தொட்டும் தொடாமல் எடுத்து சாப்பிட்றது வந்து எனக்கு கொஞ்சம் வயிறு நிறைந்த மாதிரி ஃபீல் இருக்காதனால நானும் கையில் தான் சாப்பிட்டேன் நான் அந்த மட்டன் குழம்பு ரொம்ப நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் இங்கே பாருங்கள் நானும் வந்து கையில் பிச்சு பிச்சு தான் சாப்பிட்றேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாண் அந்த அந்த பட்டர் நாண் ஃபுல்லாக நானே சாப்பிட்டேன் அந்த மட்டன் கறி அதுக்கப்புறம் ஃபிஷ் கறியும் தொட்டு சாப்பிட்டேன் ரெண்டு கறியுமே வந்து சாமான டேஸ்ட்டு வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் அந்த வீடியோ எடுக்கிறதுலேயும் எனக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தது ஏன்னா வாதியர் வர அந்த பக்கம் உட்காந்துட்டுருக்காரு எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு தயக்கமாகவே இருந்தது இருந்தாலையும் செல்ஃபியில் வச்சு அங்கே பக்கமாக வந்து வச்சு அப்படியே சாப்பிட்றது கொஞ்சம் கவர் பண்ண ரொம்ப ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கும் கவர் பண்ண முடியல ஏன்னா சைடிஸ்ட்லாம் வர வர அப்படி காலியாகினே இருக்கிறதுனால நம்ம வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணலை அதனால் நாங்கள் நான் வந்து சாப்பிடும்போது தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது சைடிஸ்ட் சாப்பிடும்போது வீடியோ எடுக்க முடியல உண்மையிலேயே ஒரு நல்ல அந்த குழம்புல முக்கி சாப்பிட்றதுல ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு நல்ல ஒரு ஃபீலு கடைசி வாயும் ஃபுல்லாக போட்டு சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேன் செம்ம காமெடியாக போச்சு என் கையெல்லாம் ஃபுல்லாக இதாச்சு எல்லாரும் டீசெண்டாக ஸ்பூனில் சாப்பிட்டாங்க சரி அதுக்கப்புறம் இது சிக்கன் ஃபுல்லான்னு நினைக்கிறேன் இந்த சிக்கன் ஃபுல்லாவும் வந்துச்சு அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் சா டேஸ்ட்டு பார்த்தேன் இந்த சிக்கன் ஃபுல்லா வந்து ட்ரை ரைஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்தது அதனால கொஞ்சம் குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுனால ஓ ஓரளவு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டியில் இந்த பஞ்சாபி சிக்கன் கரியாமல் எது ஏதோ குழந்து வச்சாங்க என்னென்னு தெரில அதுக்கப்புறம் ஜீரா ரைஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருந்தது இதெல்லாம் முடித்த உடனே மேங்கோ லோசி வந்து எங்களுக்கு வந்துச்சு ஃபைனலாக தான் மேங்கோ லோசி வந்தது இந்த மேங்கோ லசி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு உணா டை செஞ்சு யாரும் மிஸ் பண்ணாமல் இந்த லசி குடிச்சிட்டு வந்துடுங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இந்தியாவில் குடிக்கிற ஃபீல் நிச்சயமாக கொடுக்கும் உங்களுக்கும் சூப்பராகவே இந்த மேங்கோ லசி இருந்தது ஒரு பர்ஃபெக்டான சுகர் இதெல்லாம் இருந்தது அவ்வளோதான் எங்கள் லேபை அப்படியே ஒரு சீஸ் பண்ணிட்டுங்க இல்லை காலி பண்ணிட்டு ஒரு குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிளம்பிவிட்டுங்க மொத்தத்தில் இந்த லன்ச் எனக்கு எப்படி அமைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பாகவே அமைஞ்சது நான் பொதுவாக அவுட் சைடில் வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஃபுட்டு சாப்பிட்றது கொஞ்சம் தயக்கப்படுவேன் இருந்தாலையும் சரி இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து கொஞ்சம் எல்லாருமே நீங்கள் ரேட்டிங்லாம் பார்த்துட்டு தான் போனேங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு வரவேற்பு நல்ல வரவேற்பு இருந்த காரணத்தினால தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை சூஸ் பண்ணி போனேங்க அந்த விதத்தில் சூஸ் பண்ணி போனதுக்கு ஒரு நல்ல சிறப்பான ஃபுட்டு சாப்பிட்ட ஃபீல் இருந்தது ஸ்பெஷலாக சொல்லணுன்னா அந்த மேங்கோ லெசி சொல்லலாங்க அது வந்து ரொம்ப சூப்பராக வந்துச்சு அப்புறம் வெஜ்ஜி கடாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கறி கொடுத்தாங்க ஐயோயோ அது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸில் முன்ன சொன்ன மாதிரி தான் அந்த மேங்கோ லசிலாம் வந்து சூப்பராகவே இருந்தது அங்கே போனீங்கன்னா மேங்கால சி மிஸ் பண்ணாதீங்க அந்த வெஜ்ஜி கடாயி இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது மட்டன் கறியும் நல்லா இருந்தது சிக்கன் கறியும் வந்து நல்லா இருந்தது என்ன ஒரு ஒரு பரம் நம்ம சவுத் இந்தியாவில் சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கல எல்லாமே வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு லஞ்சை சாப்பிட்ட ஃபீல் இருக்குது சரி நம்ம இதோட இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஞாபகம் வச்சிருந்து நம்ம சேனலையும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்